இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியார் டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியார் டிவி. இன்றைய தலைப்பு வேதனையை மாற்றுகிறவர். தியான வசனம் எரேமியாவின் புத்தகம் 14:17. என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். உங்கள் குழந்தையை மருத்துவரிடம் சிகிச்சைக்காக அழைத்து செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஜுரம் நீங்க வேண்டுமென்றால் அந்த குழந்தைக்கு ஒரு ஊசி போட வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் ஒரு தடுப்பூசி போட வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். அதை போடாவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அவதிப்பட வேண்டியிருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த ஊசி போடுவதனால் சற்று வேதனை ஏற்படும் என்பதும் நமக்கு தெரியும். அதற்காக ஊசி போட வேண்டாம் என்று மருத்துவரிடம் சண்டையிட்டு கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு நாம் ஓடிவிடுவதில்லை, மாறாக வேதனையை நாம் அனுமதித்து விடுகிறோம். அந்த ஊசியை ஒரு மருத்துவரோ அல்லது செவிலியரோ போடும்போது ஒரு குழந்தை அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி என்று உங்கள் கழுத்தை கட்டி பிடித்துக் கொள்கிறது நாம் சகஜமாக பார்க்கும் அனுபவம்தானே. என் அப்பா என் அம்மா ஊசி போட அனுமதித்து விட்டார்களே என்று உங்கள் கரத்தை விட்டு இறங்கி ஓடிவிடுவதில்லை, மாறாக கழுத்தை இறுக்கமாக கட்டி பிடித்துக் கொள்வதனால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி. நம் மீது மிக இரக்கமும் அன்பும் உள்ள தேவன் சில வேளைகளில் நமக்கு வேதனைகளை அனுமதிக்கிறார். அந்த வேதனைகள் நமக்கு மிகப்பெரிய பயன் தரும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இவ்விதமான வேதனைகள் நமக்கு வரும்போது தேவனை விட்டு ஓடிவிடாமல் அவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்வது நமக்கு விவரிக்க முடியாத ஆறுதலை தரும் என்பது குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மீது பற்றாது. ஏசாயா 43:2. ஒருவேளை நீங்கள் இன்று ஒரு வேதனையை சந்திக்க அழைக்கப்படலாம். விசுவாசத்தினால் ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பும் கிருபையும் உள்ள தேவனே, உம்மை இறுக பற்றி கொண்டு வாழ உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.